வீரபத்ரன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்தார். அவரோடு ஒரு 20 பேர் எங்கிட்ட வந்தார். இஸ்லாத்தை தழுவணுங்கிற எண்ணத்தோட இருந்தாராம். இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேனார். ஏங்க சார்னு கேட்ட என்னங்க பாபா, எங்க இதுலதான் 78,000 ஜாதி ஜனம் இவனுகள்ட்ட இருந்து தாங்காம தான் நான் இங்க வந்தேன். மஸ்ஜிதே மாமூருங்கிற பள்ளிவாசல் கிட்ட போய் நின்னாராம். எந்த இதுல அங்கப்ப நாயக்கன் தெருவுல அங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கார பையன் ஒருத்தன், சார் நீங்க இஸ்லாம் ஆகணுமா, நீங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கு போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, மத்தவெல்லாம் திருட்டு பையன் இருக்கான், எங்க போய ஜிகாத் கமிட்டிக்காரன். அவன் எல்லாரையும் அப்படித்தான் சொல்றான், அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா எங்களை ஆதரிக்காதவன அவன் அப்படித்தான் சொல்ற மாதிரி நாங்களே ட்ரெயின் பண்ணிருக்கோம். அந்த ஆளு உடனே அவனை விட்டு போட்டு இன்னொருத்தன் போயிருக்கான். அவன் ஏற்கனவே அங்க ஜிகாத் கமிட்டியில இருந்து விலகி போனவன். ஜிகாதெல்லாம் பிராடுங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, நீங்க இங்க வாங்க, நாங்க இங்க புதுசா இஸ்லாமிய ஐக்கிய பெடரேஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. சரி, இவர் அங்கேயும் கொஞ்சம் புத்தகம் வாங்கிட்டார். அங்க ஒரு அகமதியா வந்திருக்கார். அவர் இவரை கொண்டு அகமதியா மிஷன்ல கோடம்பாக்கத்தில் விட்டார். இவர் ஒரு 3 நாள் இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சு பார்த்து போட்டு இருக்கும்போது அதுல சில விளக்கங்கள் புத்தகங்கள்ல வரத கச்சு மறுநாள் இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டார். நஜாத் கோஷ்டியில நஜாத் கோஷ்டிக்காரன் கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கும்போது அப்துல்லா அடியார் போய் அவனை மடக்கி தூக்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இவன் இப்படி இஸ்லாமாக போறானுங்கன்னு செய்தி கேட்டு கொடிக்கால் செல்லப்பா கோஷ்டி போய் தூக்கிட்டு வந்திருக்கு. கடைசியில நஜாத் குரூப்ல இருந்து அந்த வஹாபிகள்கிட்ட போயிருக்கான், அங்கிருந்து ஜமாத்தே இஸ்லாம்கிட்ட போயிருக்கான். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்கான், அவன் தப்பு நாங்க தான் சரி, அவன் தப்பு நாங்க தான் சரி, அவங்க பண்றதெல்லாம் ஹராம் இருக்கான். இதுல எதன் கூட சேர்றதுன்னு தெரியாம யாரு கூடயும் சேர மாட்டேன்னு உட்காந்து இவனுங்களை வெட்டனா என்ன. அப்புறம் நான் அவர்கிட்ட உட்கார வச்சு, சரி சார் நீங்க சொல்றது இல்லைன்ட்டு இல்ல, இருக்கு என்ன இருக்கு, அது பயிருன்னு இருந்தா கழனின் இருந்தா பதரும் இருக்கும் பயிரும் இருக்கும், அதுக்கு பேரு தான் கழனி இல்லையா, களையும் இருக்கும், களை பிடிக்காது கழனியே இல்லை. ஆனா அதுகளை பார்த்து களைய பார்த்து நீங்க கழனியே இல்லைன்னு சொல்றது நீங்க ஆழமா சிந்திச்சு எடுக்கல. நீங்க பார்த்த இந்த வஹாபி ஷியா நஜாத் அகமதியா இந்த ஜமாத் இஸ்லாம் என்னென்னமோ லெட்டர் போடுங்க, எல்லாம் லெட்டர் போடுங்க. அடி உழுகும் போது இவன் சுன்ன ஜமாத்து இவன் சியா ஜமாத்துன்னு விழுக போறதில்ல. ஆர்எஸ்எஸ் காரன் போது அடிக்கும் போது தொப்பி போட்டவனுக்கெல்லாம் விழுக போகுது. இதுல இவனுக்கு குரூப் அவரை நான் கேட்டேன், ஏதா நீங்க இவ்வளவு பேச்ச போனீங்கல்ல, அவங்க யாராவது அல்லாஹ் அல்லாதவனை வணங்குகிறார்களா, இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்க. ஆமா, யாராவது அவர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லை என்று சொல்லுகிறார்களா சொல்லுங்க. இல்ல, எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், பெருமானாரின் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் தௌஹீதியை ஏற்றுக்கொண்டார்கள். 5 நேர தொழுகை இல்லைங்கிறானா இருக்கு, 5 கலிமா இல்லைங்கிறானா இருக்கு, மறுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானா ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த அடிப்படையில எவன்ட்டையாவது மாற்றத்தை பாத்தீங்களா, பரலான அடிப்படையில இல்ல, மற்றதெல்லாம் சுன்னத்துகள். நீ 20 ரக்கா தொழுதினாலும் சரி, 12 ரக்கா தொழுதினாலும் சரி, ரசூல்லா இவனும் சொல்ற தப்பு அவனும் சொல்ற தப்பு வருஷம் பூரா தொழுதிருக்காங்க ரம்ஜான்ல. ரமலான் புனிதமான மாதம், அதுல கொஞ்சம் பரக்கத்தை தேடிக்கிறது தப்பில்ல. தொழுகாம நீ அந்த நேரத்தில் 20 ரக்கா தொழுகாம இருந்தினாலும் தப்பில்லை. இதெல்லாம் சுன்னத்துகள். தாடி வச்சிருந்தினாலும் சரித்தான், வைக்கிறீனாலும் சரித்தான், கையை கட்டியும் ரசூல்லா தொழுதிருக்காங்க, கையை விட்டும் தொழுதிருக்காங்க. இவர்களுக்குள்ள உள்ள சண்டை, இந்த சண்டையிலேயே நாம நேரத்தை காலத்தை ஓட்டிடும். ஜமாத்துல் உலமாவும் அகமதியாக்கள் வேகமாக பரவுகிறார்கள், அவர்களை தடுக்க வேண்டும், உடனே ஊரு பூரா கூட்டம் ஜமாத்துல் உலமான், அவங்க நீங்களும் அவசியம் வந்து கலந்து கொள்ளணும் எங்களுக்கு, சரி போய் கலந்தோம். அகமதியாக்கள் உடனே அகமதியாக்கார நான் என்ன தப்பு சொல்றேன், வா நான் நபிநாயகத்தை தான் ஏத்துக்கிறேன், நான் வேற யாரையும் ஏத்துக்கல, எந்தையும் வந்து கேளுங்கிறான். எல்லாரையும் கேட்டோம், நாங்க என்ன தீர்மானம் போட்டோம், இந்த 72 கூட்டத்தாரும் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அகமதியாவாகட்டும் ஷியாவாகட்டும் சுன்னத்வல் ஜமாத் ஆகட்டும் நஜாத் ஆகட்டும் வஹாபியாகட்டும் எந்த இளவோ ஆகட்டும், ஏற்றுக்கொள்பவர்கள் ஜிஹாதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஜிஹாத் இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது என்பதால் நாங்க ஒரு கூட்டம் ஜிஹாத் கூட்டம் கிளம்பணும்.
நாங்க இந்த உள்கட்சி பிரச்சனையில் தலைவிடுவதில்லை. எப்படியோ போங்கடான்றோம். என்ன 22 காத்தா சரி அல்ஹம்துல்லா, 2 காத்து நிறையா அல்ஹம்துல்லா, நீ ஒண்ணுமே தொழுக வேணாம்ங்கிறியா, சரி நாசமா போ. எங்களோட பணி இது அல்ல. குஃபார்கள் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்காமல் இருப்பதற்காக என்ன ஆயத்தங்களை இந்த குஃபுரிஸ்தானில் செய்ய வேண்டும், அப்படி தாக்கினால் அதை தற்காத்துக் கொள்ள என்ன வகைகளில் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணி. அதே நேரம் தூது செய்தி எட்டாத மக்களிடம் எடுத்துச் சென்று எட்ட வைத்து அந்த இஸ்லாம் அல்லாத மக்களை எப்படியோ ஒரு வாரத்துக்கு 5 பேர், 4 பேர், 2 பேர், ஒரு ஆளை நாங்கள் இஸ்லாம் ஆக்கிட்டே இருக்கோம்.